ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நீரஜா ரதீஷ், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் கோச், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, இந்த ஜோதிட முறைன்றது பார்த்தீங்கன்னா மர்மம் நிறைந்ததாக இருக்குது, ஒரு நிலை இல்லாததாக இருக்குது, நம்மளுக்கு அதுக்கு ஒரு பேட்டர்ன் மெத்தடாலஜி நம்மளுக்கு ஃபார்மேட் ரெடி பண்ணி இப்படி தான் படிக்கணுன்றத 15 days ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தடை எல்லாரும் கற்றுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்றதுக்கு, கிரகங்கள் எந்த நிலையில் சாதக பாதக பலன்களை இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே எல்லாம் வல்ல இறைவனோட அருள் கிடைக்க பிரார்த்திக்கொள்கிறேன். இன்றைக்கி ஆடி மாத சிறப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பல தெய்வங்கள் வழிபாடு நம்ம பண்ணுறோம், சக்தி தெய்வ வழிபாடு. அதில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தெய்வங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா தவக்கோலத்தில் இருப்பாங்க. தவமாக தவம் இருந்து தன் பக்தர்களுக்காக மனதில் வந்து ஒரு வைராக்கியம், உற்சாகம், ஆறுதல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த அம்பாள் நம்மளுக்கு அங்கே காட்சியளிக்கிறாங்க. அம்பாள் ஏன் தவக்கோலத்தில் இருக்காங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு முறை கைலாய மலையில் இருக்கும்போது இந்த அம்பாள் என்ன பண்ணுறாங்க, விளையாட்டாக நம்ம சிவனோட கண்களை மூடிடுறாங்க. இப்போ சிவனோட கண்கள் ஆனது பார்த்திங்கன்னா இடது கண் ஆனது வந்து சூரியனாகவும் வலது கண் வந்து சந்திரனாகவும் இருக்குது. சந்திரன் சூரியனாக இருக்குது நம்மளுக்கு சிவனோட கண்கள். அப்போ அந்த சிவனோட கண்களை மூடினதுனால இந்த உலகத்தில் இருள் ஆனது சூழ்ந்திருக்கு. அந்த இருளினால் அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு சிவபெருமான் கோபமடைகிறாரு. அந்த கோபத்தோட வெப்பத்தினால பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பூலோகம் வந்து இந்த பூஞ்சோலை மிகுந்த மாங்காடுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, தவம் இருக்காங்க. தவம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தவம் இருக்கிற இடத்த சுற்றி நெருப்பு உண்டாக்கி அது மேலே தவம் இருந்துட்டுருக்காங்க. ஆதிசங்கரர் ஒரு முறை வந்து இந்த ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளோட உக்கிரம் தாழாமல் என்ன ஆகுது, வறட்சி உண்டாகுது. இதை மீட்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் செழுமை வளமைன்றது மறுபடியும் இந்த மாங்காடுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா சுக்கிரனுக்கு சிறப்பு வாய்ந்த வழிபாடு தலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் வழிபாடு. பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை, குழந்தை பேர் பாக்கியமில் தாமதம் அப்படின்ற விஷயம் வந்து 90% ஆஃப் த மக்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ இதற்கு நிவர்த்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வழிபாடு தலங்களில் மாங்காடு காமாட்சி அம்மன் வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்குது நம்மளுக்கு. ஒரு 6 வாரம் என்ன பண்ணுங்கள், நம்ம மாங்காடு கோயிலுக்கு வந்து அந்த அம்பாள் கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேறுது. ஸோ இந்த திருமண தடையில் இருக்கிற காரிய தடையும் தாமதத்தையும் இந்த அம்பாள் நம்மளுக்கு விளக்கி தராங்க. ரீசெண்டாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு கிளைண்ட்டு வந்து 30 இயர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் ஆகிறதுல ரொம்ப தடை இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 6 வாரம் நீங்கள் போய் மாங்காடு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம். ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் பேசிக்காக திருமண தடை, குழந்தை பேரில் தாமதம் இருக்கோ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், மாங்காடு காமாட்சி அம்மனோட அருளை பெற்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் கிளாஸ் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ உங்களோட டீட்டெயில்ஸை நம்ம ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்கமிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வளம் பெற்று வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.